ராமாயணத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலேருந்து தொடங்குவாங்க. நான் தொடங்குறது சுந்தரகாண்டிலிருந்து தொடங்குவேன். சுந்தரகாண்டத்துக்கும் மகாபாரதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரகாண்டத்தில் ராமருக்கு வேலையே இருக்காது. முழுக்க முழுக்க வேலை ரெண்டே பேர்த்துக்கு தான், ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று சீதா மாதா. இவங்க ரெண்டு பேர் தான் சுந்தரகாண்டத்தில் மாறி மாறி வருவாங்க. அப்போ இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு பற்றி ராமர் யோசிச்சு பார்க்குறார், என்னடா இது, இந்த ஒட்டுமொத்த ஏழு காண்டங்களையும் என்னுடைய பராக்கிரமத்தை வால்மீகி எழுதியிருக்கார், ஆனால் சுந்தரகாண்டத்தில் என்னுடைய பராக்கிரமம் வரல, மாறாக தூது சென்ற ஆஞ்சநேயனுடைய சிறப்பு இருக்கிறது, சிறையில் இருந்த சீதையினுடைய சிறப்பு வெளிப்படுகிறது, இவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை செஞ்ச எனக்கு இதில் இடமில்லாமல் போயிடுச்சு, அதனால் வருங்காலத்தில் நான் ஒரு ஜென்மா எடுத்தால் சிறையிலேயே பிறக்க வேண்டும், தூது சென்று புகழ் பெற வேண்டும். அதனால தான் கிருஷ்ணர் கிருஷ்ணா அவதாரம் நிகழும் போது கிருஷ்ணர் பிறந்தது எங்க? ஜெயிலில். கிருஷ்ணர் எதில் புகழ் பெறுகிறார்? தூது போய் புகழ் பெறுகிறார். இதில் கூட ஒரு ஒப்பீடு பாருங்க, ராமர் பிறந்தது மட்ட மதியானத்தில், அஷ்டமி திதி வளர்பிறை நட்சத்திரம், நவமி திதி வளர்பிறை நட்சத்திரம், புனர்பூஷம், எல்லாம் சிறப்பு. அரண்மனையில் ராஜ உபசாரத்தோட பட்ட பகல் அப்படி சூரிய குலத்தில் பிறக்கிறார். யார்? ராமர். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் அழுதுகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பார். ஏன்னா அவர் வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. அதே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பிறந்தது எங்க? ஒரு ஜெயிலில். யாருக்கு பிறந்தார் அவர்? ராஜாவுக்கும் ராணிக்கும் பிறந்தார். இவங்க ஒரு கைதி ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கிறார், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிறார். பிறந்தது எப்போ? நள்ளிரவு நேரம், கடும் மழை மின்னல் இடி தாக்குகிறது, அந்த நேரத்தில் பிறந்தார். இன்னொன்று பாருங்க, இவர் தேய்பிறல பிறக்கிறார், அவர் வளர்பிற, இவர் தேய்பிற. பிறந்த நட்சத்திரம் ரோகிணி, தாய்மாமனுக்கு ஆகாது, தாய்மாமனுக்கு ஆகாது. இவ்வளவு பிரச்சனையில் பிறந்த கிருஷ்ணர் எங்கேயாவது அழுதுருக்காரனா? எங்கேயும் அழுவல. ஸோ கஷ்டத்திலேயே பிறந்து கஷ்டத்திலேயே வளர்ந்த கிருஷ்ணர் பலரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டானோ தவிர அவன் கஷ்டப்படல, அவருடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தல. ஆனால் ராஜ உபசாரத்தோடு பிறந்த ராமபிரான் சாதாரண மானிடர் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து தர்மத்தை ஸ்தாபித்தார். நமக்கு கிருஷ்ணருடைய வழி வேண்டும், ராமருடைய பாதை வேண்டும். நாம் நடந்து போகிற பாதை வந்து ராமருடைய பாதையாக இருக்கணும், காட்டுற வழி கிருஷ்ணர் காட்டுற வழியாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது கலியுகம். கலியுகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி கோவிலையே பலப்பற்ற மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வேண்டவங்க என்ன கேட்குறாங்க, என்ன சாமி நான் உன்னையே கதின்னு இருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, ஆனால் ஒருத்தன் தொடர்ந்து தவறு பண்ணுறான் அவனை மெம்மேலும் மெம்மேலும் வளர்த்தி விட்ற, எவெல்லாம் அநியாயம் பண்ணுறானோ அவனையெல்லாம் வளர்த்தி விட்ற, எவெல்லாம் நியாயத்துக்கு போராடுறான் அவனையெல்லாம் நீ வளர்த்து விட மாட்டேங்கிறிய, இது ஒன்று. இன்னொன்று, எனக்கு எப்போ நல்ல நேரம் வரும்? எல்லாருக்கும் இருக்கிறது, கஷ்டமே போட்டுக்கிட்டு இருக்கோம், எப்போ தான் எனக்கு நல்ல நேரம் வரும்? இதுக்கெல்லாம் கிருஷ்ணர் மூன்றே மூன்று செய்தி சொல்கிறார், மூன்று செய்தி. அந்த மூன்று, துர்வாசர்னு ஒரு முனிவர் மகாபாரதத்தில், அந்த துர்வாசருக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், வயிறு முட்டை சாப்பிடுவாருங்க, வயிறு முட்டை நல்லா சாப்பிடுவார், மனசு நிறைய சாபம் கொடுப்பார், மனசு நிறைய சாபம் கொடுப்பார், வயிறு முட்டை சாப்பிடுவார், மனசு நிறைய சாபம் கொடுப்பார். மற்ற முனிகளுக்கெல்லாம் சாபம் கொடுத்தால் அவர்களுடைய தவ பலன் குறையும், துர்வாசருக்கு மட்டும் சாபம் கொடுத்தா தவ பலன் அதிகரிக்கும். அதனாலேயே அவர் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன தப்பை கூட பொறுத்துக்க மாட்டார், உடனே சாபம் விட்டுருவார். இது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு முறை துரியோதனுடைய அரண்மனைக்கு துர்வாசர் சாப்பிட்றதுக்கு வர்றார், சாப்பிட்றதுக்கு வர்றார். அப்படி வருகிற நேரத்தில் துர்வாசர் 1000 சீடர்களோடு வருகிறார். அவரை பொறுத்தல வயிறு முட்டை சாப்பாடு போடணும், வயிறு முட்டை சாப்பாடு போடலைனா மனசு நிறையா சாபம் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் துரியோதனை என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு அந்த 1000 பேர்த்துக்கும் நிறையா சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் நல்லா பாதுகாக்கிறான். அவருக்கு ரொம்ப திருப்தி. 3 நாள் நல்லா திருப்தி சாப்பிட்டுட்டார். 3வது நாள் வெளியில் கிளம்பணும். கிளம்பும்போது துரியோதனை கூப்பிட்டார், அரசபையில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டார். ஏ அப்பா, ஏன் வாழ்நாளில் 1000 சீடர்களுக்கு இப்படி யாருமே உணவு போட்டது இல்லை, உன்னுடைய அரண்மனையில் தான் எனக்கு சாப்பாடு போட்டேன், அதனால் மனசு நிறைஞ்சு வாழ்க்கையில் முத முதலாக
உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கலான்னு இருக்கேன். இவ்வளவு நாளாக சாபம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ நான் வரம் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வரம் கொடுக்கும்போது உன்னுடைய ஆசையை கேட்டு அதுக்கே நான் வரம் கொடுக்கலான்னு இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலியுகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதில் இருக்கிறது. பகவான் நேரடியாக வந்து தரமாட்டார், இந்த மாதிரி முனிவர் மூலமாகவோ இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க மூலமாக தான் கொடுப்பார். அப்படி துர்வாசர் மூலமாக சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே துர்வாசர் வடிவத்தில் வந்து கேட்குறார். துரியோதனன் சொன்னால், ஏ முனிவரே, முனிவ சிரேஷ்டரே, உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்குறேன். என்ன வரம் தெரியுமா? காட்டில் என்னுடைய பங்காளிகள் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தது மாதிரி அவங்கக்கிட்டையும் நீங்கள் போய் சாப்பிடணுங்கிற வரத்தை கேட்குறேன். இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. என்ன? காட்டில் இருக்கிற ஒருத்தரால் 1000 பேத்துக்கு சாப்பாடு போட முடியுமா? போட முடியாது. அப்போ துர்வாசர் இங்கேருந்து காட்டுக்கு நடந்து போகணும், அங்கே போய் அவருடைய வீரர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? சாபம் கொடுப்பார். அந்த சாபத்தை தன்னுடைய பங்காளிகள் பெற வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணுறான்? என்னுடைய பங்காளிகள்கிட்ட போய் நீ சாப்பிடுன்றான். துர்வாசர் சிரிச்சுக்கிட்டு, துரியோதனா, நான் உன்னிடத்தில் வரம் கேளுன்றேன், நீயோ எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாய், ரொம்ப சந்தோஷம், நான் பங்காளி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு புறப்படுற. இங்கேருந்து புறப்படும் போது நேரம் 11:00 PM. 1000 சீடர்களோடு அப்படியே 2 மணி நேரம் வனத்தில் நடந்து போகிறார். அப்படி நடந்து போருகிற நேரத்தில் உண்ட நல்ல களைப்பு, நல்ல வெயில் களைப்பு. நேராக அங்கே போனால் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது என்ன, அவங்க இங்கேருந்து கானக வாழ்க்கையில் போகும்போதே அமுதனு சூரியனுடைய அனுகிரகத்தினால் அவங்களுக்கு கிடைக்கிது. தினந்தோறும் அவர்களுடைய வீடு தேடி வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுவா திரௌபதி, போட்டுட்டு 5 கணவர்களுக்கு சாப்பாடு பரிமாறுவா. அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரௌபதி அதை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டாள் என்று சொன்னால் அடுத்த நாள் மதியத்துக்கு மட்டும்தான் அதில் சாப்பாடு வரும். கழுவி கவிழ்த்து வச்சுனா சாப்பாடு வரார், இதுதான் நியதி. இப்போ இவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. துரியோதனுடைய வேலை நடக்க போகுது, சாபம் கொடுத்தே ஆகணும். இவர் போகிறார், 1000 பேர்த்துக்கும் மதியான சாப்பாடு செஞ்சு வையுங்கிற. தர்மன் என்ன சொல்ல முடியும்? உத்தரவு, முனிவரே நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார்? இந்த நடந்து வந்த களைப்புனால நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வரேன், நானும் 1000 வீரர்களும் குளிச்சுட்டு வரோம், நீ சாப்பாடை ரெடி பண்ணி வை, 1 மணி நேரம் உனக்கு டைம் தர்றேன்ட்டு போயிடுற. இங்கே 5 பேரும் குய்ய முறையான அழுதுறாங்க. ஐயோ, ஒரு 1000 பேர் பசியோடு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்முடைய வம்சத்துக்கே அவங்க சாபத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் தவிச்சிட்ருக்காங்க. திரௌபதி சொன்னால், ஆபத் பாந்தவன் எங்கள் கோவிந்தன். கோவிந்தனை நினைப்போம், அண்ணன் கிருஷ்ணனை இங்கே வர சொல்லுவோம், அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுவோம், எப்படியும் நமக்கு இதுலேருந்து ஒரு சிறப்பை கொடுப்பார்னு சொல்லிட்டு, ஆபத் பாந்தவ கோவிந்தா அநாதரட்சக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா, சத்தம் கொஞ்சம் கூட பத்தலையே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா, சத்தமா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. இப்படி பாட்டு போடுறா. உடனே கிருஷ்ணர் வர்றார். கிருஷ்ணன் வந்ததையும் 5 பேரும் போய் பொசுகு பொசுன்னு காலில் விழுவுறாங்க. ஐயோ, இந்த முனிவர் 1000 பேர்த்தோட வந்துட்டார், எங்களால் சாப்பாடு போட முடியல, கிருஷ்ணா எங்களை காப்பாத்து, கிருஷ்ணா எங்களை காப்பாத்துன்னு கை தூக்குறாங்க. கடைசியாக திரௌபதி சொன்னா, அண்ணா, இவங்க 5 பேர்த்துக்கும் உங்களுடைய மகிமை தெரியல, இவங்க பயந்து நடக்கிறாங்க, நான் எதுக்கு பயப்படணும், லோகத்துக்கே படியலக்கக்கூடிய எங்கள் அண்ணன் நீ இருக்க, நீ இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாத்துன்னா. பகவான்கிட்ட கும்பிட்றது எப்படி தெரியுமா கும்பிடணும்? பிரச்சனைகளை சொல்லாதீங்க, தயவு செய்து இங்கே பலப்பற்ற மாரியம்மன் கோயிலுக்கோ கோட்டை பெருமாளுக்கோ கோட்டை மாரியம்மன்ட்டையோ போய் உங்கள் பிரச்சனையும் சொல்லாதீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையை எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லாதீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு கால் தூஸ் கால் தூஸ், அதனால் நீ என் பக்கம் இரு, என்னை நல்லபடியாக வழிநடத்து. இதைத்தான் திரௌபதி பண்ணா.
திரௌபதியினுடைய வழிபாடு என்பது எல்லா இடத்திலும் அவளுடைய பிரச்சனையை அவள் பேச மாட்டாள், மாறாக கோவிந்தனுடைய பிரம்மாண்டத்தையும் கோவிந்தனுடைய பரம்பொருளுடைய மகிமையை பற்றியும் அவள் உரைத்ததால் அவளுக்கு பிரத்யக்ஷ தரிசனம் கிடைத்தது. பகவான் மூணே மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் கூப்பிட்ட உடனே வந்து தரிசனம் கொடுத்தார். ஒன்று பிரகலாதனுக்கு, பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்தார், தூணை பிளந்துக்கிட்டு வந்தார், நரசிம்மராக வந்தார். இன்னொன்று கஜேந்திரனுக்கு, ஆதிமூலமே என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்குது அந்த கஜேந்திரன். யானை முதலை வந்து காலை கவிரிச்சு அந்த சமயத்தில் ஓடி வர்றார். யாரு? பகவான். அப்படியே கருட வாகனத்தில் ஓடி வந்து முதலைகிட்ட இருந்து யானையை காப்பாற்றினார். மூன்றாவது கௌரவர்கள் சபையிலே தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக திரௌபதி ஆபத் பாந்தவ கோவிந்தா என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கும் போது உடனடியாக பிரத்யட்சமான மூன்று பேத்துக்கு பிரத்யட்சம். அதுல திரௌபதியினுடைய மானத்தை காப்பாற்றினார். மற்ற ரெண்டு பேத்துக்கு உயிர், ரெண்டு பேரும் ஆண்கள், ஒன்னு ஆண் யானை ஒன்னு ஆண் குழந்தை, ஆனா இது பெண், பெண்ணுக்கு உயிரை விட மானம் பெரிது. அதனால உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வேலை, மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு பகவான் வந்த. அப்படிப்பட்ட திரௌபதி இந்த நேரத்துல சொல்றா, அஞ்சு பேரும் உங்களுடைய பராக்கிரமம் தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. திரௌபதி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றார். பாத்திரத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுக்கறா. உள்ள பாக்கறா, இவ்வளோ பெரிய கீரையினுடைய ஒரு இதழும் ஒரே ஒரு பருக்கையும் இருக்கிறது, இது போது எனக்குன்றார் பகவான். பகவான் பொண்ணோ பொருளோ எனக்கு அப்படியே அண்டா அண்டாவா பாயசம் அது இதெல்லாம் கேட்கல, பக்தியோடு கொடுக்கக்கூடிய ஒரு சொம்பு தண்ணி போதுங்கிற, ஒரு பிடி துளசி போதுங்கிறார், ஒரு பிடி அன்னம் போதுங்கிறார். எதுவுமே முடியலையா, என்னால் முடியலடான்னு சொல்லி கண்ணீர் விடவில்லை, அந்த கண்ணீர் போதுங்கிற, அந்த கண்ணீர் போதும், உன்னை நான் காப்பாற்ற தயாராக இருக்கேன், நான் காப்பாற்ற தயாராக இருக்கேன். இப்போ அதை பார்க்குற, ஒரு இதழ் ஒரு அரிசி ரெண்டையும் சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்கிறார். ஈரேழு பதினாலு புவனங்களில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் ஒரே நேரத்தில் கழுத்து வரை சாப்பிட்ட திருப்தி ஏற்பட்டது. ஆத்துல குளிச்சுட்டு இருக்கார் துர்வாச முனிவரும் ஆயிரம் பேரும், திடீர்னு ஒரு அரைஞ்சு உள்ள போயிட்டானுங்களாம். ஏன் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு? இப்போ துர்வாசருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோகோ, தர்மபுத்திரனிடத்தில் நாம் என்ன சொன்னோம், ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுன்னோம், அவன் செஞ்சு வச்சுருப்பான், இப்போ நாம் போய் சாப்பிடலன்னா அவன் நமக்கு சாபம் கொடுத்துருவான். வரலாற்றில் நாம் சாபம் கொடுத்துதான் ரெக்கார்டு இருக்கு. இப்போ அவன் சாபம் கொடுத்துட்டான்னா இதை நம்மளால் தீர்க்க முடியாதுன்னு மறைமுகமாக ஓடுவதற்கு பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வழி மறிக்கிறார். ஏ துர்வாசரே, இங்கே வான்ற கிட்ட போகிறான். கிருஷ்ணா, இது உன்னோட வேலை தானவா, நீ தான் பண்ணியிருப்ப, தெரியும். ஏதோ ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு பசி இல்லைன்னா அர்த்தம் வேற, ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆயிரம் பேத்துக்கும் ஒரே நேரத்தில் கழுத்து வரைக்கும் சாப்பிட்ட புண்ணியம் வருதுன்னா உன்னோட வேலையாக தான் இருக்குன்னு நினச்சோம். சொல் கிருஷ்ணா, நான் என்ன பண்ணணும்னு. மரியாதையாக பாண்டவர் குடிசைக்கு வான்னு தர தரன்னு இழுத்துட்டு போகிறார். பாண்டவர் குடிசைக்கு, பாண்டவர் குடிசைக்கு போய் துர்வாசரே சாப்பாடு ரெடி சாப்பிடலாமான். ஐயோ கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு, என்னால் இன்னும் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்டா கூட வயிறு வெடிச்சிருமோங்கிற பயத்தில் நான் இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சொல்லு. இல்லைப்பா, உனக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொன்னது தர்மர்கிட்ட, நீ தர்மர்கிட்ட வந்ததுனால உனக்கு என்ன கிடைச்சது, சாப்பாடு திருப்தியாக கிடைச்ச அந்த உணர்வு கிடைச்சிது. தர்மர் போட்டிருந்தா சாதாரண உணவு, ஆனால் உனக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது தெய்வீக உணவு, கிருஷ்ண பரமாத்மாவின் பிரசாதம் உனக்கு கிடைத்திருக்கிறது, இப்போ நீ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போன்ற. அப்போ துர்வாசருக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு சாட்சி சூழ்ச்சியின் காரணமாகத்தான் பகவான் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்னு. நேராக வந்து தர்மருக்கு முன்னாடி அஞ்சு பேரும் வரிசையாக நில்லுங்க, திரௌபதியை நிற்க வச்சு இந்த பக்கம் கிருஷ்ணரை நிற்க வச்சு ஈரேழு பதினாலு புவனங்கள் சாட்சியாக, பரம்பொருளாகிய கிருஷ்ண பரமாத்மாவின் சாட்சியாக, என்னுடைய அன்பு சகோதரி திரௌபதியின் சாட்சியாக நான் சொல்கிறேன், வருகின்ற பாரத மகா யுத்தத்தில் பாண்டவர்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். போதும் சாபத்தை கொடுக்கக்கூடிய துர்வாசர் வாயிலிருந்து முதல் முறையாக வரலாற்றில் வியாசர் எழுதுகிறார், மகாபாரதத்தில் முதல் முறையாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதத்திற்கு சாட்சியார் கோவிந்தர், கிருஷ்ணர், கிருஷ்ணர்.
அவன் செஞ்ச மாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த போர்ல. இந்த மகாபாரத யுத்தத்தில் முதல் வெற்றி கிடைச்சிருச்சு. யாருக்கு? இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது பாருங்க, பீமன் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம ரோட்டில் பஸ்ஸில் போகிறோம், சில பேர் வண்டியில் போகிறாங்க டூ வீலரில், வழியில் ஒரு ராஜகணபதி கோவில் இருக்கு, சேலத்தில் புகழ்பெற்ற ராஜகணபதி கோவில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோமா? காரில் போகிறவங்க இப்படி கும்பிட்டுட்டு கூட கார் ஓட்டுறாங்க. சில பேர் முத்தம் கொடுக்குறான், என்னென்னு தெரியல அப்படின்னு முத்தம் கொடுக்குறான், ராஜகணபதிக்கே முத்தம் கொடுக்குறான். இது என்னன்னு தெரியல, அது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடை நம்ம வச்சுக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பேர்? பீமராஜ வம்சம்னு பேர். என்னது? பீமராஜ வம்சம்னு பேர். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புதிய செய்தி இன்னைக்கு இந்த அவையில் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு முறை அர்ஜுனன், எப்பயுமே கிருஷ்ணர் கூடவே இருக்கிறவன், அவனுக்கு ஒரு தலகணம் வந்தது. என்ன வந்ததுன்னா, எப்போதுமே கிருஷ்ணரை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன், எப்போதும் கிருஷ்ணருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்திலேயே அதிகமாக கிருஷ்ணருக்கு பூஜை செய்தது நானாகத்தான் இருக்கும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம். இது கிருஷ்ணருக்கும் தெரிய வந்தது. கிருஷ்ணர் எதை வேணாலும் ஏற்றுக்குவார், தலைக்கணமோ கர்வமோ வந்தால் ஏற்றுக்க மாட்டார். இந்த அர்ஜுனனை தக்க நேரத்தில் ஒரு தட்டு தட்டி வைக்கணும்னு நினச்சார். அதே மாதிரி ஒரு நாள் பலர் கூடியிருக்கக்கூடிய சபையில் அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா இந்த லோகத்திலேயே உங்களை விட பெரிய கடவுள் இருப்பதாக தெரியல, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த லோகத்திலேயே அதிகமாக கிருஷ்ண பூஜை பண்ணுறது நான் தானே, இல்லை இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ணர் சொன்னார், இல்லைப்பா ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டின்னு போகிறேன், அங்கே எனக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணாங்கங்கிற லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், நீ வந்து பாருன்னு கூட்டிகிட்டு போகிற. மலை கடல் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சமவெளி பகுதிக்கு போகிறார். அங்கே பூக்கள் மலை மலையாக குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. பூக்கள் கூட்டிகிட்டு போகிறார். யார? அர்ஜுனன். இது யாருது கிருஷ்ணா? இது யாருது கிருஷ்ணா? இதெல்லாம் பூலோகவாசிகள் தான். இது இது அங்கே பார்த்தா ஒரு பெரிய மலை இருக்கு, பெரிய ஒரு மலை இருக்கு. கிருஷ்ணா இது யார்? வேறு யாராக இருக்க முடியும்? நீ தான். நீ செய்த புஷ்பங்கள் தான் இங்கே மலையாக குவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மற்றவங்களதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்புறது இவ்வளோ. அப்படி திரும்பி பார்த்தா அந்த மாதிரி ஒரு 100 மடங்கு பெரிய மலை பக்கத்தில் இருக்கு, புஷ்ப மலை இருக்கு. அப்போ கேட்குறான் அர்ஜுனன், ஹே கிருஷ்ணா நான் செய்த பூஜை தான் உலகத்திலேயே பெருசுன்னு நினைச்சோம், ஆனால் நீ செய்த பூஜை இதை விட அதிகமாக இருக்கே, இப்படி ஒரு மலையை நான் பார்த்ததில்ல, இது யார்? இது யார் செஞ்ச பூஜை? எனக்கு வேணும், சொல்லு. வேற யாருப்பா? பீமன் செய்த பூஜை. இவனுக்கு அப்படியே பொசுக்குன்னு போயிடுது. என்னப்பா அது? நான் உன் கூடவே இருக்கேன், பீமன் உன் கூட இல்லை. நான் உன் தங்கச்சியை கட்டியிருக்கேன், பீமன் உன் தங்கச்சியை கட்டலை. நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், பீமன் உனக்கு ஃப்ரெண்டாக இல்லை. இப்படி இருக்கும்போது பீமன் இவ்வளவு பூஜை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீ ஏதோ என்கிட்ட வச்சு திருவிளையாடல் பண்ணுற, சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணரை கண்டபோதெல்லாம் பூஜை செய்வது நீ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணரை கண்டபோதெல்லாம் பூக்கள் கொண்டு பூஜை செய்வது நீ, பூக்களை பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ண பூஜை செய்தது பீமன். புரியலையா? பூக்கள் எங்கேயாவது பார்த்துட்டா, ஒரு செடியில் பூவை பார்த்துட்டா, ஆஹா இந்த பூ கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு அவன் மனசால் நினைப்பானா, அந்த பூவெல்லாம் இங்கே வந்துருமா, பூவெல்லாம் வந்துருமா அப்படின்னு சொன்னால், நாம் எத்தனையோ இடங்களில் நல்ல விஷயங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ஸ்ரீநிதி ஸ்ரீகரின்னு 2 குழந்தைங்க, ஸ்ரீநிதி ஸ்ரீஹரி. அவங்களுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு என்ன ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் நேராக கொண்டு போய் பெருமாள் கிட்ட வைக்கணும், 2 துளசி கொண்டு போய் மேலே வைக்கணும், கொஞ்சோண்டு ஜலம் சொம்பில் கொண்டு போய் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு விட்டுட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நாம் பண்ணணும். ஒரு நல்ல ஜலம் கிடைக்கிது, ஒரு நல்ல புஷ்பம் கிடைக்கிறது, ஒரு நல்ல சத்சங்கம் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஞானியர் தரிசனம் கிடைக்கிது, உடனே என்ன பண்ணணும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தால் நாமும் நம்முடைய புண்ணிய கணக்கில் பீமனுக்கு இணையாக வருவோம். இப்போ கிருஷ்ணர் தூது போகணும்னு ஆசைப்பட்டார். கிருஷ்ணர் தூது போனது எப்போ தெரியுங்களா? கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு அவர் தூது போனார். ரேவதி நட்சத்திரத்துக்கும் தர்மருக்கும் ஆகாது. அவர் ஆயில்யம் கேட்டை
இவர் ரேவதி நட்சத்திரத்தில் போகிறார். சமபலம் உள்ள நட்சத்திரங்களுக்கு போகிற காரியம் வெற்றி பெறாது. தெரிஞ்சே தான் கிருஷ்ணர் போனார் அந்த நாளில். தான் போகக்கூடிய தூது கண்டிப்பாக வெற்றி பெறாது என்று தெரிந்தே கிருஷ்ண பரமாத்மா தூதுக்கு போகிறார். அப்படி போகிறார். அஸ்தினாபுரத்தில் அத்துணை பெரியவங்களும் வந்து நிற்கிறாங்க வெளியில் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக. விதுரர் நிற்கிறார், பீஷ்மர் நிற்கிறார், திருதராஷ்டிரன் நிற்கிறான், துரியோதனன் நிற்கிறான், கர்ணன் நிற்கிறான், எல்லாரும் நிற்கிறாங்க, கிருபர் நிற்கிறார், எல்லாரும் நிற்கிறாங்க. அப்படியே நடந்து போகிறாருங்க. அப்படியே மயில் பீலி ஆட பட்டு பீதாம்பரம் துளசி மாலை அணிஞ்சுக்கிட்ட அப்படியே ஜல் ஜல்னு நடந்து போகிறார். முதல்ல திருதராஷ்டிரன் வந்து அந்த தேசத்தின் மன்னன்கிற முறையில் வணக்கம் செலுத்திட்டு, கிருஷ்ணா உன்னுடைய வரவு இந்த இடத்திற்கு நல்வரவாகட்டும், நீ என்னுடைய அரண்மனையில் இன்று இரவு தங்கு. என்ன சொன்னான்? என்னுடைய அரண்மனையில் நீ வந்து தங்குன்னா. உடனே கிருஷ்ணர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்லிட்டு அடுத்தது போகிறார். பீஷ்மர் சொல்கிறார், கிருஷ்ணா என்னுடைய அறையில் வந்து தங்கு. என்ன சொன்னால்? என்னுடைய அறையில் தங்கலை. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னுடைய வீட்டில் தங்க, என்னுடைய இல்லத்தில் தங்க, என்னுடைய மாளிகையில் தங்க, என்னுடைய அரண்மனையில் தங்குன்னு சொன்னாங்க. கடைசியாக போகும்போது ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசையை பார்த்துட்டு கிருஷ்ணர் கேட்டார், விதுரர் பக்கத்தில் நிற்கிறார், இந்த குடிசை யாருடையது? கிருஷ்ணர் கேட்கிறார், விதுரன் சொன்னார், பகவானே இந்த லோகமே உன்னோடது, இந்த குடிசை மட்டும் யாருது, இதுவும் உன்னோடது தான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், அரண்மனை எல்லாம் திருதராஷ்டிரனுடையது, தேசமே திருதராஷ்டிரனுடையது, இந்த குடில் என்னுடையது, என்னுடைய வீட்டில் தங்காமல் நான் அரண்மனையில் தங்குவேனா, இங்கே தான் தங்குவேன்ட்ட. அப்படின்னா நாம் பகவான்கிட்ட போய் என்ன, ஏன் குழந்தை ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், ஏன் வீட்டுக்கார ஜெயிக்கணும், அப்படி வேண்டாதீங்க. என்னுடைய வீடு உன்னுடைய வீடு, என்னுடைய வீடு கிருஷ்ணனுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள் கிருஷ்ணனுடைய குழந்தைகள். ஆகவே கிருஷ்ணா நீ பார்த்து என்ன நினைக்கிறோம் நினைக்கிறியோ உன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுன்னு சொன்னா அது நமக்கு வரமாக மாறும், வரமாக மாறும். இப்போ விதுரர் வீட்டில் தங்கினார். வாழைப்பழத்தில் என்னென்ன வகை இருக்குமா? பச்சை நாடன் பழம்னு ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் எங்கேருந்து தெரியுமா வருது? மகாபாரதத்தில் தான் வருகிறது. விதுரருடைய குடிசையிலே தங்கி இருக்கிற நேரத்தில் விதுரர் அரசவைக்கு போயிடுறார். அந்த அம்மா உள்ளே இருக்காங்க, விதுருடைய மனைவி. அப்போ கிருஷ்ணர் பசியோடு இருக்கிறார், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு கேட்குறார். ஐயோ, உலகத்திற்கே படியிலக்கக்கூடிய பரந்தாமன் இந்த குடிசையில் வந்து சாப்பாடு கேட்குறாரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறா, நேராக தோட்டத்துக்கு போகிறா. அங்கே காய்கள் பழுத்து காய்ச்சி தொங்குது, வாழைப்பழம் அத்தனையும் காயாக இருக்குது. போனதையும் ஒரு வெட்டு வெட்டிடுறா, போனதையும் ஒரு வெட்டு வெட்டிடுறா. வெட்டிட்டு தூக்கிட்டு வரும்போது நினைக்கிறா, அடடா, பகவானுக்காக வெட்டப்பட்டது காயாக இருக்கிறதே, பகவான் கைக்கு போகிறதுக்குள்ள இது பழுத்துடணும் 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 வேண்டிக்கிட்டே போனா, காய் காயாகவே இருந்தது, உள்ளிருக்கும் பழம் பழுத்தது. அதற்கு பெயர் தான் பச்சை நாடன் பழம், பச்சை நாடன். இந்த மகாபாரதத்தில் அவர் காட்டின மாதிரி ஒரு மாயத்தவர் யார்? மூன்று செய்திகளுக்காகத்தான் அவர் தூது வந்தார். முதல் செய்தி, விதுரர் கையில் இருந்தது நாராயண தனுஷு. ராமாயணத்தில் ராமர் சீதையை மணப்பதற்கு முன்பு உடைத்த தனுஷுக்கு பேர் சிவதனுஷு. விதுரர்கிட்ட இருந்தது நாராயண தனுஷு. நாராயண தனுஷு கொண்டு யார் ஒருவன் போர் புரிகிறானோ அந்த அணியே வெற்றி பெறும். அந்த நாராயண தனுஷுவை எப்படியாவது விதுரர்கிட்ட இருந்து உடைக்கணும், பிடுங்கணும். அதுக்கு அவர் திட்டம் போட்டார். என்ன நடந்தது? அரசவையில் வேண்டுமென்றே விதுரரை கோபமூட்டி விதுரரை பார்த்து தாசி வீட்டு சித்தப்பான்னு சொல்லி துரியோதனன் சொல்கிறான். அன்று வரை கோபப்படாத விதுரர் உடனடியாக ஒரு சாபம் விடுகிறார். ஏய், உனக்கு நான் அழிஞ்சு போன சாபம் கொடுக்கலான்னு சொல்லும் போது கிருஷ்ணன் உள்ள போந்து சொல்றார், விதுராழ்வார் நீங்கள் தப்பு செய்யக்கூடாது, உங்க கையில் இருக்கக்கூடிய தனுசு என்ன தெரியுமா? நாராயண தனுஷு. நாராயண தனுசை வச்சுக்கிட்டு நீங்க சாபம் கொடுக்கலாமான்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார் விதுரர். கிருஷ்ணா நல்லது செய்தாய், நாராயண தனுசை வைத்து கொண்டு இவனுக்கு நான் போட்டி போட மாட்டேன், இந்த நாராயண தனுசு யாருக்கும் பயன்படாமல் போட்டு உடச்சி எரிஞ்சிட்ட. கிருஷ்ணனுடைய முதல் வேலை சுலபமா முடிஞ்சது. ரெண்டாவது வேலை, அஸ்வத்தாமன் ஒருத்தன், துரோணருடைய புள்ள, முருகப்பெருமானின் அம்சம் பெற்றவன், அவன் சப்த சிரஞ்சீவிகளில் அவனும் ஒருவன். இந்த 2/1/2020 அவன் உயிரோடதான் இருக்கான். மகாபாரத கேரக்டர்ல 4 பேர் உயிரோடு இருக்கான் இன்னைக்கும். அவங்கெல்லாம் சிரஞ்சீவிகளில் ஒருத்தர். அந்த அஸ்வத்தாமன்
போர் தளபதியாக போடுறது தான் துரியோதனுடைய திட்டமாக இருந்தது. ஒரு படைத்தளபதியாக எப்பயுமே சாகாத ஒருத்தனை போட்டால் போர் முடிவுக்கு வராது, போர் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன நினச்சிருந்தான். ஆனால் கிருஷ்ணர் என்ன நினச்சார், வரிசையாக ஒவ்வொருத்தரையாக நலம் விசாரிக்கிறார். சகுனியை பார்த்து கேட்டார், மாமா சகுனி மாமா நலமானு கேட்டார். சகுனி சொன்னான், இன்ன வரைக்கும் நல்லா இருந்தேன், இனிமேல் எப்படியோ தெரியலைன்னா. அவன் தான் உண்மையை பேசினவன். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், உன்னை பார்த்ததுனால எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னா. அஸ்வத்தாமனை பார்த்து கேட்டார், ஹே அஸ்வத்தாமா நீ நல்லா இருக்கியானா. கிருஷ்ணனுடைய அருட்பார்வை இருக்கும்போது என்ன கேடு எனக்கு வந்து விடும்லாம். அவன் பொடி வச்சு பேசினான், அவன் பொடி வச்சு பேசினான். இவனை கவுக்கணும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், நேராக அரசவையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனார். சூரியனில் கோட்டை கட்டியிருந்தது. இன்றைக்குமே கூட நீங்கள் சூரியனை சில மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியனை சுற்றி ஒரு வட்டமான ஒரு கோட்டை கட்டியிருக்கோம். அப்படி கோட்டை கட்டியிருந்தால் அடுத்த 3 நாட்களில் அதிகமான மழை பொழிவு அந்த இடத்துல இருக்கும்னு அர்த்தம். மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் சென்ற நேரத்தில் சூரியனில் கோட்டை கட்டி இருந்தது. அஸ்வத்தாமனை கூப்பிட்டார், கிட்ட வந்தான், மேலே பாருன்னார். என்ன தெரியுதுன்னா, சூரியனில் கோட்டை கட்டியிருக்கிறது கிருஷ்ணான்னு சொன்னான். அப்போ சொன்னார், சூரியனில் கோட்டை கட்டியிருக்கிறதே மழை வருமானு கேட்டார். எதுக்கடா இதெல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் கிருஷ்ணான்லாம் சிரிச்சுக்கிட்டு அடுத்த கேள்வி போட்டார், அங்கு மழை பெய்தால் இங்கு நீர் வருமானார். மழை பெஞ்சதுனா இங்கே தண்ணி வடிமாடன்னு கேட்டார். அங்கு மழை பெய்தால் இங்கு நீர் வருமானான். மேலே பார்த்தான், கீழே பார்த்தான், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தண்ணி வரும்னு சொன்னான். வேண்டுமென்றே தன்னுடைய மோதிரத்தை கழட்டி கீழே போட்டார். மோதிரத்தை எடுத்து இவன் கொடுக்குறான். யாரு, அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் கையில் கொடுக்குறான். இவர் என்ன பண்ணார், மேலே ஒரு கையை வச்சு ஒரு அழுத்து அழுத்தினார், கீழே கிருஷ்ணர் கை, நடுவில் மோதிரம், மோதிரத்துக்கு மேலே அஸ்வத்தாமன் கை, அதுக்கு மேலே கிருஷ்ணனோட கை. இதை துரியோதனம் பார்க்குறான், ஹே கர்ணா பார்த்தாயா இந்த இருவருக்கும் உண்டான கூட்டணியை, வானம் சாட்சியாக பூமி சாட்சியாக உனக்கே நான் கட்டுப்பட்டவன் என்று சத்தியம் செய்கிறான் பார் அந்த அஸ்வத்தாமன். புத்தி பாருங்க பகவான் எப்படி கெடுக்கிறார். இப்போது சொல்லுகிறேன், அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக நான் நியமிக்க மாட்டேன், இது சத்தியம் தான். கிருஷ்ணருக்கு ரெண்டாவது வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சுது. மூன்றாவது, நீங்கள் கர்ணம் படம் பார்த்துருப்பீங்க, நாகாஸ்துரத்தை ஒரு முறைக்கு மேல் இருமுறை பயன்படுத்துவது இல்லை. இன்னொன்று, அர்ஜுனனை தவிர கர்ணன் வேற யாரு கூடையும் போரிடக்கூடாதுங்கிறது இதுதான். இந்த மூணும் நடந்துருது, வெற்றி பெற்று விட்டார்கள் பாண்டவர்கள், வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெறுகிற தருணத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு ஒரே இடத்துல தான் ஆகும். பாண்டவர்கள் அந்த பக்கம் குடில் இருப்பாங்க, இந்த பக்கம் கௌரவர்கள், நடுவில் போர்க்களன். ஆனால் இரவு நேரத்தில் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் சாப்பாடு பரிமாறப்படும். அப்படி சாப்பாடு செய்து கொடுத்தவர் யாருன்னு சொன்னால், தமிழ்நாட்டை சார்ந்த சேர மன்னன் ஒருவன், பெருஞ்சோற்று சேர உதியலாதன்னு பேர், அந்த மன்னன் மகாபாரத காலத்தில் அனைவருக்கும் சாப்பாடு பொங்கி போட்டிருக்கான். அந்த மன்னன் ஒவ்வொரு நாளும் 14 லட்சம் படை வீரர்கள் கொண்ட படை, அந்த படை ஒவ்வொரு நாளும் கரெக்டாக உயிரோடு இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு செய்வான். நினச்சி பாருங்கள், எத்தனை பேர் சாவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு 14 லட்சத்துக்கு 13 லட்சத்துக்கு சாப்பிட்டா 13 லட்சம் பேர் தான் சாப்பிடுவான். நாளைக்கு 12.5 லட்சம்னா 12.5 லட்சம் பேர் தான் சாப்பிடுவான். ஒருத்தர் கூட சாப்பாடு மீதியாகாது. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த பெருஞ்சோற்று உதியலாதன்ட்ட கேட்டாங்க, எப்படிப்பா இத்தனை பேர் கலந்துக்கிட்ட படை வீரர்களை நீ கரெக்டாக சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லும்போது, கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு நாளும் பாயசம் ஸ்பெஷலாக வாங்கி குடிப்பார், எங்கிட்ட வாங்கி குடிப்பார். அந்த பாயசத்தை டம்ளர்லாம் நான் பாயசம் ஊற்றி கொடுப்பேன், அவர் வாங்கி அப்படி குடிச்சிட்டு, இன்று முந்திரி பருப்பு 7 திராட்சை பழங்கள் 6 சொல்லுவார். முந்திரி பழம்னா நாளைக்கு உயிரோடு இருக்கிறவன், திராட்சை பழங்கள்லாம் நாளைக்கு செத்து போகிறவனு கணக்கு. அப்படியானால் இந்த போரை ஆ முதல் அக்கு வரை நடத்தியவன் கிருஷ்ண பரமாத்மா. அவனுக்கு தெரியும் இந்த போரினுடைய வெற்றி தர்மத்தின் வெற்றி. அதனால தான் மாயக்கண்ணன் செய்த மாபெரும் காரியங்களை ஒன்று பகவான்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, பகவானே இந்த மகாபாரத போரில் இருந்து நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுன்னு பகவான் சொல்கிறார். அந்த 3 செய்திகளை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, அவனின்றி அணுவும் அசையாது. சொல்லுங்க, நடப்பது நடந்தே தீரும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த 3 செய்திகளைத்தான் மாயக்கண்ணன் தன்னுடைய மாயங்களில் செய்து காட்டியிருக்கிறான்.
ஆகவே தயவு செய்து நண்பர்களே, இந்த மார்கழி பெருவிழாவில் எங்கே பூவை பார்த்தாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு புதிய துணி வாங்குறீங்க, அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு புதிய செல்ஃபோன் வாங்குறீங்க, பகவான்கிட்ட வச்சு, பகவானே இந்த செல்ஃபோன்னால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. ஒரு புதிய மனிதர் வர்றார், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பழகுங்க. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னு சொன்னால் கலியுகத்திலேயே நாம் வாழ்ந்தாலும் கூட பகவானின் அனுகிரகத்தால் நல்ல முறையில் வாழ முடியும் என்று சொல்லி, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது பாரத தர்மமாக இருக்கட்டும் சொல்கிறேன். பாட்டாளியின் விகிர்வியிலே முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, பாட்டாளியின் விகிர்வியிலே முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, கூட்டாளி தன் அன்புக்கேற்ற பரிசுண்டு கேட்பது பதவிக்கணக்கு, பாவையவள் பாக்கி விழும் கடனுக்கு அடுக்கலையில் கறிக்கோட்டால் கிழிப்பதுதான் பால் கணக்கு, தயிர்கணக்கு, மோர்கணக்கு. பாவம் பிள்ளை பள்ளியிலே தப்பிக்க வேண்டும் என பெற்றோர் போட்டு தருவது வீட்டுக்கணக்கு, பாவ புண்ணியம் பாராத சில அரசியல் மேதைகள் பாவர மக்களிடம் போடுவதோ ஓட்டுக்கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு மாட்டுக்கணக்கு, மொந்தையிலே மட்டும் போடாதே நீ கணக்கு. ஆடிக்கு தை ஒரு வருடம் ஆக மாசம் 13க்கு 100க்கு வட்டி 103 அட்டியின்றி கொடுத்திடுக நம்ப கடனை செட்டிமார் சீமையிலே வட்டி கணக்கு, செட்டிமார் சீமையிலே வட்டி கணக்கு, பைந்தமிழ் செல்வமாகும் 15 கீழ்கணக்கு, கணக்கு பிள்ளை செய்வதும் கணக்கு, ஒரு பெண்ணை மணக்க பிள்ளை செய்வதும் கணக்கு, கணக்கு பிள்ளை செய்வதும் கணக்கு, ஒரு பெண்ணை மணக்க பிள்ளை செய்வதும் கணக்கு, 20, 18 கூட்டி சொல்லல் காதல் கணக்கு, 20, 18 கூட்டி சொல்லல் மனக்கணக்கு, 20, 18 கூட்டி செல்லல் காதல் கணக்கு, ஒன்றுக்கு மேல் இப்போது வேண்டாம் இது குடும்ப கணக்கு, இதில் குசேலுடன் போட்டியிடுவது கொடுமை கணக்கு எனக்கென்று சொல்லி, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது பாரத தர்மமாக இருக்கட்டும். பகவான் கண்ணன் கீதையிலே சொல்லி இருக்கிறார், என்னது, யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மான சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்திற்கு இழுக்கு நேரும் போதெல்லாம், அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் அதர்மத்தை அழித்தொழிப்பதற்காகவும் யுகந்தோறும் நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன் என்று பகவான் கண்ணனின் அந்த கீதை உரையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.